This is Master Kitchen with Satish. இப்போ உங்களுக்கு ஒரு புது விதமான ரெசிபி உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போறேன். அது என்ன ரெசிபி அப்படின்னா கோசா பழம் இருக்கு இல்லையா, கோசா பழத்துடைய விதை. கோசா விதையில பாயசம் செய்ய போறோம், பாயசம். ஓகே, அது எப்படி அப்படின்னா அதை நம்ம வந்து வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ இதுக்கு இதனுடைய மகத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். எது என்ன கோசா விதை? கோசா விதை கோசா பழத்தை சாப்பிட்டு துப்பிட்டு போயிடும், ஆனா அதை வந்து அவ்வளவு சத்து இருக்கு, நிறைய புரோட்டீன்ஸ் இருக்கு, அதுல நிறைய விட்டமின்ஸ் இருக்கு, புரத சத்து இருக்கு, அயன் இரும்பு சத்து இருக்கு அதுல. ஓகே, இது இதனால பண்டைய காலத்து மனிதர்கள்லாம் நிறைய சாப்பிட்ருக்காங்க. கோசா விதை சாப்பிட்ருக்காங்க, பரங்கி விதை சாப்பிட்ருக்காங்க, அந்த மாதிரி விதைகள்லாம் சாப்பிட்டதுனால தான் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருந்திருக்காங்க. நாம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறோம். ஸோ அதனால நமக்கு அந்த சத்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த சத்தான ஒரு பொருளை நாம் எப்படி செய்யலாம், அதுக்கான என்ன தேவையான பொருட்கள் வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப்பு கோசா விதை அளவு, ஒரு கப்பு அளவு, அண்ட் தென் ஒரு டம்ளர் பால், ஒரு கப்பு ஒன்றுக்கு ஒன்று, ஒரு டம்ளர் கோசா விதை, ஒரு டம்ளர் பால். பார்த்தீங்க அப்படின்னா 1/4 டம்ளர் சர்க்கரை. ஓகே, இந்த மூணு இன்க்ரீடியன்ஸ் தான் நமக்கு தேவை. இந்த கோசா விதையை 4 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு இதை வந்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். வாங்க இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த ஒரு கப்பு கோசா விதையை நான் வந்து அரைச்சி நல்லா பாருங்கள் பேஸ்ட் மாதிரி எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தண்ணியாக கரைச்சிக்கிட்டேன். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கணும். கெட்டியாக இருந்தால் அடி பிடிக்கும். ஸோ இதுக்கு வந்து தண்ணியாக நல்லா கரைச்சி வச்சுக்கணும். பாருங்கள் கோசா விதையை அரைச்சி வச்சாச்சு, பால் ரெடியாக இருக்குது, சக்கரை ரெடியாக இருக்குது. வாங்க நம்ம சமைக்க போகலாம். வாங்க அடுப்பை நல்லா பற்ற வச்சுக்கணும். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஃபஸ்ட்டு பால், பால் ஒரு கப்பு ஊற்றிடலாம். பால் ஒரு கப்பு ஊற்றினதுக்கப்புறம் இந்த பேஸ்ட் போட்டுடலாம். நல்லா தண்ணியாக கரைச்சி வச்ச பேஸ்ட்டு. ஓகே, பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் சுகர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது போட்டாச்சு, தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றினோடனே அந்த 1/4 டம்ளர் சர்க்கரை. இப்போ நம்ம இதில் என்னென்ன போட்டிருக்கோம், ஒரு கப்பு அளவுக்கு அந்த பேஸ்ட்டு ப்ளஸ் ஒரு கப்பு பால், 1/4 கப்பு சுகர், இந்த மூணு தான் அளவு நமக்கு. இது என்னென்ன பண்ணணும் அப்படின்னா கைவிடாமல் கிண்டணும், ஏன்னா இது அடி பிடிக்கும், அடுப்படியிலேருந்து நகரக்கூடாது. ஸோ இதை நம்ம கைவிடாமல் அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் ஆகும், 10 to 15 நிமிஷம் ஆகும். 10 to 15 நிமிஷத்துக்கு அப்புறம் அப்படியே நம்ம சீம்பால் கட்டி மாதிரி அப்படியே திரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்படியே சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் ஹீட் ஆகட்டும், நல்லா கரையட்டும். கரையிற வரைக்கும் அப்படியே சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இந்த மாதிரி தண்ணி லூஸாக எவ்வளோ தண்ணி வேணுமோ, அதாவது ஒரு கப்பு அளவு பருப்பு போட்டிங்க அப்படின்னா ஒரு கப்பு பால், 4 கப்பு தண்ணி, அந்த அளவு வச்சுக்கோங்க. எவ்வளவு, ஒரு கப்பு பருப்பு, ஒரு கப்பு பால், 4 கப்பு தண்ணி, அந்த அளவு கரெக்டாக வச்சிங்கன்னா இந்த பாயசத்துக்கு கரெக்டாக அந்த தண்ணி அளவு கரெக்டாக இருக்கும். அந்த வரைக்கும் லூஸாக இருக்கும். இன்னும் அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா அப்படியே திரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தெரியுதா உங்களுக்கு, அப்படியே திரி திரி திரியாக உடைய ஆரம்பிக்குது. சிம்பிள் கட்டி மாதிரி அப்படியே உடையும். இதுதான் அந்த ஸ்டேஜ், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இது. அப்படியே பாருங்கள் உடையிறது தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இது ஆனதுக்கப்புறம் அப்படியே ஃபுல்லாக சிம்பிள் கட்டி மாதிரி உடையும், ஆனால் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. ப்ளஸ் இது இதனுடைய மகத்துவம் அப்படின்னா என்னன்னா, ஏன் இந்த இதை நம்ம யூஸ் பண்ணுறோம், ஏன் இந்த இதை நம்ம சாப்பிட்றோம், இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயபெட்டிஸ் பேஷண்ட், சுகர் பேஷண்ட்டுக்கு சுகர் லெவல் குறையும் சரிங்களா. முடி உதிர்தல் ஐயோ சொட்டை ஆயிடுமே அப்படின்னு பயப்பட தேவையில்லை. இது சாப்பிட்டோம்னா முடி உதிர்றது வந்து கண்ட்ரோல் ஆகும். 2, அடுத்தது ஒபிசிட்டி பேஷன்ஸுக்கு உடம்பு குறைக்கும். என்ன காரணம் அப்படின்னா நம்ம ஸ்வீட் சாப்பிட்றோம் அப்படின்ற எண்ணமே தேவையில்லை, ஏன்னா இதில் லோ கலோரிஸ் இருக்கு. லோ கலோரிஸ் இருக்கிறதுனால இதை ஸ்வீட் வந்து நம்ம எடுத்துக்கிட்டாலும் நமக்கு ஒபிஸ் ஆகாது. ஸோ அதனால ஒபிசிட்டி பேஷன்ஸ் சாப்பிட்லாம். அந்த காலத்தில் சரி 70 வயசு 60 வயசுல தான் முழங்கால் வெளியே வரும். ஆனால் இப்போ இருக்கிற லேடிஸ் என்ன பண்ணுறாங்க, இது 20 வயசு 25 வயசு 30 வயசுலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழங்கால் வலி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த முழங்கால் வலி அந்த முழங்காலுக்கு உண்டான சத்தும் இந்த விதை கொடுக்குது. ஸோ
ஹார்ட் பேஷண்ட்டுக்கும் இதை சாப்பிட்லாம். ஹார்ட் பேஷண்ட் சாப்பிட்டாங்க அப்படின்னா ஹார்ட்ல இருக்கிற அந்த அடைப்புகள் குறையும், பிபி கண்ட்ரோல் வரும். ஸோ அதனால பல்வேறு வகையான நன்மைகள் இந்த கோசாப்பழ விதையில இருக்கு. இந்த கோசாப்பழ விதை எல்லா கடையிலும் கிடைக்குமா? கிடைக்காது. எங்க கிடைக்கும் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கிடைக்கும் கோசாப்பழ விதை. இந்த கோசாப்பழ விதைனா கருப்பா இருக்க விதை, இல்லைன்னா வெள்ளையா காட்டுறானே அப்படின்னா அதை வந்து மிஷின்ல போட்டு அந்த மேல இருக்கிற அந்த தோலை எடுத்துட்டு கோசாப்பழ விதை மட்டும் தனியா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கிடைக்கும். நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. இப்போ பாருங்க வியூவர்ஸ், நல்லா உடஞ்சி வருது பாருங்க, நல்லா தெரியுதுங்களா? இது பாருங்க, சீம்பால் கட்டி மாதிரி உடையுது, தண்ணி தனியாக பிரிஞ்சு வருது. இது இது பருப்பு தனியாக பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா? இதுதான் ரெண்டாவது மூணாவது ஸ்டேஜ், ஃபைனல் ஸ்டேஜ் பக்கமாக வந்துட்டோம். இது நல்லா அப்படியே வெந்துச்சுன்னா குறைஞ்சபட்சம் இந்த டிஷ் செய்கிறதுக்கு ஒரு 20-30 நிமிஷம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப நல்லது பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு சக்கரை கொஞ்சம் அதிகமாக போட்டு நார்மலான சக்கரை போட்டு கொடுக்கலாம். பெரியவங்க சாப்பிட்ணும்னா கொஞ்சம் சக்கரை கம்மியாக போட்டு கொடுக்கலாம். சுகர் மட்டும் தான் நம்ம எப்போ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது டேஸ்ட் எந்த விதமான டிஃப்ரென்ஸும் அதில் வராது. பார்த்தீங்கன்னா ஆச்சு, கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. நாம் இப்போ இதை சாப்பிட்டு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. நமக்கு இது எடுத்து இப்படி போ இப்படி வந்து சர்வ் பண்ணலாம். ரொம்ப அருமையான ஒரு டிஷ்ஷு. ஈவினிங்கில் ஒரு போண்டா அல்லது ஒரு பஜ்ஜி ப்ளஸ் இந்த பாயாசம் கொடுத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ஆகட்டும், நம்ம பெரியவங்களாகட்டும், நம்ம இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எடுத்து சர்வ் பண்ணணும். இந்த மாதிரி எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க இதை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. செம்ம சூடு, ஆனால் ஸ்மெல் ஆசமாக இருக்குது. சான்ஸே இல்லை, அப்படியே சூடாகவே சாப்பிடலாம் அப்படின்னு தோணுது. இருந்தாலும் வாய் சுற்றும். சான்ஸே இல்லை, அப்படி ஒரு டேஸ்ட்டு. நீங்கள் கட்டாயமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருமே இதே மாதிரி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஆசம், எம்மி டேஸ்ட், செம்ம டேஸ்ட்டு. இந்த மாதிரி ஒரு பாயாசம் நான் லைஃப்பில் சாப்பிட்டதே இல்லை. இதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா செஞ்சுருக்காங்க, என் கைப்பட நான் செஞ்சதுனால இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.